வணக்கம் நண்பா, நானும் உங்கள் சிவகுமார். இன்றைக்கி இந்த வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிட்லரை பற்றி தான் பேச போகிறேன். ஹிட்லர் வர்சஸ் யூதர்கள். ஹிட்லருக்கு யூதர்கள் அப்படின்னாவே பிடிக்காது. ஹிட்லருக்கு மேலே பார்த்திங்கன்னா அதிகப்படியான வெறுப்பை வந்து காட்டினார். ஹிட்லர் கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்நாளில் 60 லட்சம் யூதர்கள் வந்து கொண்டு குவிச்சிருக்காரு. அவர் அந்த ஒரு குறிப்பிட்ட பதவிக்கு வந்த உடனே அவர் என்ன பண்ணார்னா, அவர் இருக்கக்கூடிய அந்த ஏரியாக்களில் பார்த்திங்கன்னா யூதர் குடும்பங்கள் வந்து இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெர்மனி மக்கள், ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட இனத்தைச் சேர்ந்த மக்கள் யாருமே அந்த யூதர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்களை வந்து திருமணம் செய்யக்கூடாது. அவர்கள் இந்த பகுதியில் வந்து கடைபடக்கூடாது. அவர்கள் இந்த பகுதியில் நடமாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பல கட்டுப்பாடுகள்லாம் விதித்தது. கிட்டத்தட்ட 60 லட்சம் யூதர்கள் பார்த்தீங்கன்னா கொண்டு குவிச்சார். ஏன் அவ்வளோ வெறுப்புகளை வந்து காட்டினார்? ஏன் அத்தனை மக்களை வந்து கொண்டு குவிச்சார்? ஏன் யூதர்கள் அப்படின்னு சொன்னாவே அவர்கள் வந்து இந்த நாட்டின் சமூக விரோதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை கேள்விகள் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளவே வந்து எலும்ப ஆரம்பிக்குது. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஹிட்லர் ஏன் அந்த யூதர்கள் வந்து கொண்டு குவிச்சார் அப்படின்னு சொல்லப்படுறாங்க, அந்த விஷயத்தை நான் கூட தெளிவாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, கூட இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. 1914 தொடங்கி 1918 கிட்டத்தட்ட 4 வருஷம் பார்த்தீங்கன்னா முதல் உலகப் போர் நடக்குது. ஸோ அந்த முதல் உலக போரில் பிரான்ஸ், ரஷ்யா, பிரிட்டன், அமெரிக்கா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நாடுகள் எல்லாமே ஒன்றாகவும், ஆஸ்திரியா, ஹங்கேரி, ஜெர்மனி, இந்த இத்தாலி அப்படின்னு சொல்லப்படும் இந்த நாடுகள் எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாகவும் பார்த்தீங்கன்னா வார் பண்ணுறாங்க. ஸோ இந்த வார் எல்லாமே எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஐரோப்பியா அண்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நாடுகளுக்கு மத்தியில் தான் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட வார் வந்து போயிருக்கு. ஸோ இப்படி இந்த வார் நடந்துட்டுருக்கும் போது இந்த வாரில் வந்து யார் தோத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து வீழ்ச்சி அடையுது. ஸோ அப்படி அந்த வீழ்ச்சிக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து யூதர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த வாரில் 100%-க்கு 70% மக்கள் வந்து யூதர்கள் தான் இருக்காங்க. அந்த பர்டிகுலர் அந்த கண்ட்ரிலே வந்து அவர்கள் இருக்க அவ்வளோ இருக்காங்க அப்படின்றப்ப அவ்வளோ பேர் இருந்துமே அவங்க வந்து அந்த வாரில் வந்து பங்கேற்கல. ஸோ இந்த மாதிரி வந்து ஜெர்மனி வந்து வீழ்ச்சி அடையணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே பார்த்தீங்கன்னா இவங்க யூதர்களை வந்து பாலிசிபேட் பண்ணுற அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அதிகமாக வந்து சோஷியல் மீடியாவில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து யூதர்கள் வந்து ஏதோ சாபம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பைபிளில் வந்து ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஹிட்லர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து யூதர்களை வந்து வெறுத்தார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலை அந்த முதல் உலக போர் நடக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஜெர்மனியும் வந்து வீழ்ச்சி அடையுது. ஸோ அப்படி வந்து ஜெர்மனி வீழ்ச்சி அடையும் போது அவருக்குள்ள ஒரே ஒரு எண்ணம், ஸோ இந்த யூதர்களால் தான் இப்படிப்பட்ட ஒரு சமூகம் நடந்துச்சு, ஸோ யூதர்கள் வந்து இருக்கவே கூடாது அப்படின்ற பார்த்திங்கன்னா அவர் வந்து முடிவு பண்ணுறாரு. ஸோ அதற்காக வந்து பல திட்டங்கள் வந்து போகிறாரு. அவருடைய ஸ்டார்டிங் லைஃப் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர் வந்து ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அஸ்திரியா அப்படின்னு சொல்லப்படும் அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இருக்கக்கூடிய பிரணவில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு ஏரியாவில் தான் வந்து பிறக்கிறாரு. இவர் பிறந்த வருடம் அப்படின்னு பார்க்கும்போது 1889 April 20 தான் பார்த்திங்கன்னா இவர் வந்து பிறக்கிறார். ஸோ சின்ன வயசில் இவருக்கு வந்து ஒரு ஆசை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ராயிங் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட ஃபேமிலி சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமான சுச்சுவேஷன் போயிருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா 3 மனைவிகள். ஸோ அவரோட அப்பா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2வது மனைவி கூட வந்து போயிட்டு தான் சொல்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் தான் இவங்களுடைய அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாமல் இருந்து இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவரை நம்பி பார்த்தீங்கன்னா ஒரு தங்கச்சி இருக்குது. ஸோ அந்த தங்கச்சி இவர் இவங்க ரெண்டு பேரும் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி. ஸோ அந்த ஒரு ஃபேமிலி வந்து இவர் தான் வந்து மூவ் பண்ணிருக்கணும். ஸோ அதற்காக வந்து யோசிக்கிறார் ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு இவர் என்ன பண்ணுறாருனா ட்ராயிங் ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேலைகள் எல்லாத்தையுமே வந்து செஞ்சுட்டு அவரோட எஜுகேஷன் வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்துட்டு வரார். ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில் தான் அவருக்குள்ள ஒரு எண்ணம் வந்து வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவருக்கு பார்த்திங்கன்னா நாட்டுப்பற்று அப்படின்ற பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. இந்த ஜெர்மனி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு நாடு இந்த மாதிரி வந்து இந்த முதல் உலக போரில் வீழ்ச்சி அடைந்ததான காரணம் யூதர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து முழுமையாக வந்து நம்பினார். அந்த யூதர்கள் ஒரு நாள் வந்து இருக்கவே கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஸோ பின்னால் வந்து அதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சே இருக்கும் போது அவருக்கு அந்த வாய்ப்பு வந்து கிடைக்குது. 1914 முதல் உலக போர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக வியட்நாமிலேருந்து ஜெர்மனி கிளம்பிடுறாரு. ஸோ ஜெர்மனி கிளம்பிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஆர்மியில் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ ஆர்மியில் ஜாயின் பண்ணுவோன்னே இவருக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பதவியெல்லாம் கொடுக்கப்படலை. ஸோ அவருக்கு கிடைச்ச அந்த ஒரு சின்ன பதவியை வச்சு இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிலான புரட்சி வந்து செய்கிறார். ஸோ அந்த ஒரு புரட்சியின் பரிசாக என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அயன் கிராஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பதக்கம் வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான சம்பவம் வந்து நடக்குது. என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கேஸ் பார்த்தீங்கன்னா இவரை வந்து தாக்கினால இவரோட கண் பார்வை பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மந்தமாக போகுது. அதன் பிறகு என்ன பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு விஷயம் வந்து புரியுது, நம்ம என்ன தான் வந்து கஷ்டப்பட்டு என்ன தான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த வார் வந்து கொண்டு போனாலுமே நமக்கு வந்து வெற்றி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிடைக்க போகிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து தோல்வியும் அடைஞ்சிட்டாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து அவருக்கு புரிஞ்சு அதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஒரு வாரில் பார்த்திங்கன்னா ஜெர்மனி வந்து தோற்று போயிட்டு அவரோட மனசில் வந்து ஓடிட்டு இருந்தது ஒரே ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா இந்த ஒரு வாரில் தோற்றுறதுக்கான காரணம் யார் அப்படின்னு இந்த யூதர்கள் தான். யூதர்கள் நம்மக்கிட்ட சப்போர்ட் பண்ணியிருந்தோம், நம்ம கூட சப்போர்ட்டாக இருந்திருந்தால் நம்ம இந்தளவுக்கு வந்து தோல்வி அடைஞ்சிருக்க மாட்டோம், இந்தளவுக்கு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்க மாட்டோம். இவர்கள் பண்ண இந்த ஒரு விஷயத்தால் தான் நம்ம வந்து தோற்று போயிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஒரு எண்ணம் வருது. அந்த ஒரு எண்ணத்தின் விளைவாக வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு
நம்ம ஜெர்மனி நாட்டில் யார் யாரெல்லாம் வந்து யோதர்களை எதிர்க்கிறாங்க, ஸோ அவர்களை வந்து நோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணுறாரு. ஸோ அப்படி நோட் பண்ணும்போது தான் ஜெர்மன் தொழிலாளர் கட்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கட்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து இவர்கள் ரெகுலராகவே அந்த யோதர்களை வந்து எதிர்த்துருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட போயிட்டு வந்து இவர் வந்து ஜாயின் பண்ணுறாரு. உள்ளே ஜாயின் பண்ணவொன்னே என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள பண்ணவொன்னே இவர் வந்து அந்த கட்சியோட பேரையை பார்த்திங்கன்னா மாற்றினதாகன்னு சொல்கிறாங்க. சோசியலிஸ்ட் ஜெர்மன் தொழிலாளர் கட்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கட்சியை வந்து மாற்றினதாக சொல்கிறாங்க. பின்னால் பார்த்தீங்கன்னா அதை வந்து சுருக்கமாக ராஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு கட்சியிலிருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூதர்களை பார்த்திங்கன்னா அவர் வந்து கடுமையாக விமர்சனம் செய்திருக்காரு. அவருக்கு பார்த்திங்கன்னா பல மேடைகள் வந்து கிடைக்குது. ஸோ அந்த பல மேடைகளில் பார்த்திங்கன்னா அந்த யூதர்களுக்கு எகெயின்ஸ்டாக வந்து பேசுகிறாரு. இவர்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தால் நாம் கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிருப்போம், இவர்கள் நம்மளை வந்து தோல்வியடைய வைக்கணும், நாம் வந்து மற்றவர்கள் காலில் மண்டியிட வைக்கணும் அப்படின்னு தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சாங்க. யூதர்கள் நம் நாட்டின் வந்து தேச விரோதிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து பல மேடைகளை வந்து பேசுகிறாரு. அந்த பேச்சு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து போய் சேருது. இவருக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ராயல் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஆர்மிக்குள் வராது. என்ன தான் வந்து ரெண்டு விஷயம் செய்யும்போது அவருக்கு வராத வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா, இவர் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த மிகப்பெரிய அளவிலான ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. அவரோட மனசில் வந்து ஓடிக்கிறது ஒரே ஒரு எண்ணம் தான், யூதர்களை இந்த நாட்டை விட்டு வந்து வெளியேற்றணும். 1928 நாசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவரோட கட்சி பார்த்திங்கன்னா எலெக்ஷனில் நிற்கிறாங்க. ஸோ அந்த ஒரு எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவிலான தோல்வி பெறாங்க. ஸோ தோல்வி பெற்றவொடனே இவர் வந்து மனம் முடிச்சு போகலை. இவருக்குள்ள ஒரே ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, இந்த ஜெர்மனி மக்கள் எல்லாருமே யூதர்கள் மேலே ரொம்ப கோபத்தில் இருக்காங்க, அந்த மக்கள்கிட்ட ஒரு சின்ன தீக்குச்சி தூக்கிப்பட்டாவே போதும் அது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவிலான ஒரு பாம்பாகவே வந்து மாறி போயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து தெளிவாக போயிடுது. ஸோ அப்படி யோசிச்சு இவர் என்ன பண்ணுறாருனா, இந்த மக்கள்கிட்ட நம்முடைய கருத்துக்களை வந்து கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பல மேடைகள் வந்து பேசுகிறார். பல புரட்சிகரமான விஷயங்களை வந்து அவர் பேசும்போதும் பல புரட்சிகரமான விஷயங்களை அவர் செய்யும் போதும் அந்த மக்களின் கவனத்திற்கு ஈர்க்கப்படக்கூடிய மிக முக்கிய நபராக பார்த்தீங்கன்னா நம்முடைய ஹிட்லர் அவர்கள் வந்து போய் சேர்றாரு. அந்த ஒரு புரட்சியின் விளைவாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1933 அங்கே இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட அரசிற்கு எதிராக வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி செய்யும்போது அந்த ஒரு விஷயத்தை பார்த்தா அந்த அரசு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உட்டா ஹிட்லர் அவள் தான் நம்மளே வந்து முடிச்சிருவான், அதுக்கப்புறமா இங்கே அரசு இந்த ஆட்சி பொறுப்புக்கே வந்து ஹிட்லரே வந்துடும். ஸோ ஹிட்லருக்கு வந்து நம்ம வந்து ஒரு கீ கொடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அப்படி முடிவு பண்ணவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஹின்டன்பர்க் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அப்போதைய அதிபர் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி ஹிட்லர் நீங்கள் வந்து பிரதமராக இருந்துங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பிரதமர் பதவி வந்து கொடுக்குறாரு. பிரதமர் பதவி கொடுத்தது அவ்வளோதான், அந்த ஒரு பதவி கைக்கு கிடச்ச உடனே ஹிட்லர் வந்து கையிலே பிடிக்க முடியல, இந்த ஆட்டம் தான் போடுறாருன்னு உள்ளே வந்தவொடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வர்றாரு. நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாலுமே நிறைய சட்டங்களை கொண்டு வர்றாரு. அந்த சட்டங்கள் மூலமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான கெடுபடி வந்து கொடுக்குறாரு. நியூபர்க் சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு சட்டத்தை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொண்டு வர்றாரு. ஸோ அந்த ஒரு சட்டத்தின் குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நிலங்களை வந்து அபகரிக்கணும் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா முதல் குறிக்கோள். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வந்து தேவையில்லாமல் இந்த மாதிரி வந்து பொது இடங்கள் வந்து கடைப்படக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து இந்த ஜெர்மன் மக்கள் யாருமே வந்து யூத குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்களை வந்து திருமணம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து நாங்கள் சொல்கிற எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அதை நீங்கள் வந்து கேட்டுதாக்கணும், அந்த ஒரு சட்டத்தை மீறினா நீங்கள் எல்லாருமே வந்து தேச விரோதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நெற்றியில் வந்து பச்சை குத்துவாங்களாம். யோசிச்சு பாருங்கள், ஒருத்தர் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய அரசு மத்தியில் இருக்கக்கூடிய அரசு வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம கேட்கல அப்படின்னா நம்மளை கூட்டு போய்ட்டு நம்முடைய நெத்தியில் வந்து தேச விரோதிகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பச்சை குத்திடுவாங்களாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹிட்லர் வந்து செஞ்சிருக்காரு. இதுதான் கொடுமையான விஷயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட கொடுமையான விஷயங்கள் வந்து செஞ்சிருக்காரு. என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டில் யூதர்கள் இருக்கக்கூடாது, யூதர்கள் நாங்கள் சொல்கிற விஷயத்தை வந்து கேட்டுதாகணும், யூதர்கள் நாங்கள் சொல்கிற இடத்துல தான் வந்து வசிச்சாகணும், அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நீங்கள் வந்து தாங்கணும் அப்படின்ற விஷயத்தெலாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. அப்படி ஃபாலோ பண்ணவர் என்ன பண்ணார்னா, அவருக்கு வந்து என்ன தான் வந்து சட்டத்தை கொண்டு வந்து இந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய நிலங்களை பிடுங்கினாலும் சரி, இல்லை இவர்களுக்கு வந்து கடுமையான ரூல்ஸை போட்டாலும் சரி, அவரோட அந்த மனசு வந்து அவருக்கு வந்து கேட்கவே இல்லை. இந்த மக்களை வந்து அழிச்சே திருணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய குறிக்கோளாக இருந்திருக்காரு. அதற்காக என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ஹிட்லர் யூதர்களை கொள்றதுக்கு நிறைய ட்ரிக்ஸான விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதில் முதன்மையாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்டி ரூம் இருக்குமா, அந்த எம்டி ரூமுக்குள்ள 100 பேர் அனுப்பிச்சு விட்டு அந்த ரூம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஏசி ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஏசியிலேருந்து பார்த்தீங்கன்னா சில்லுன்னு யாரெல்லாம் வராது, அந்த ஏசியிலேருந்து பார்த்தீங்கன்னா கொடூரமான விஷய வாய்க்குள் வருமா, அந்த விஷய வாய்க்குள் தாக்கி பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இறந்து போவாங்களாம். ஸோ ஒரே நாளில் 10,000 பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஹிட்லர் அவர்கள் வந்து கொண்டு குவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் துப்பாக்கியால் சொல்கிறது, இருட்டறைக்குள்ளே அடித்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு போடாமல் அவர்கள் வந்து என்ன சொல்கிறதுன்னா அவங்க வந்து திருநாய்கள் போது பார்த்தீங்கன்னா சித்திரவதை செய்து, ஸோ இப்படிப்பட்ட கொடூரமான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹிட்லர் அவர்கள் வந்து செஞ்சிருக்காரு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிட்லர் யூதர்கள் மேலே காட்டின வெறுப்பு. அவர் வந்து எதற்காக அந்த ஒரு வெறுப்பை காட்டினார் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து முதல் உலக போகிற அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயமா சொல்லப்படுது. இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து பைபிளில் இந்த மாதிரி வந்து யூதர்கள் சாபமான நபர்கள் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வார்த்தை வந்து சொல்லப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி அந்த ஒரு வார்த்தை சொல்லப்பட்டதாக மட்டும்தான் இந்த மாதிரி வந்து ஹிட்லர் அவர்கள் வந்து அவர்கள் வந்து யூதர்களை வந்து கொன்றாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. ஹிட்லர் அவருடைய ஆட்சி காலம் அப்படின்னு பார்க்கும்போது 1933
தொடங்கி 1945 கிட்டத்தட்ட 12 வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து லீட் பண்ணியிருக்காரு. அந்த 12 வருஷத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60 லட்சம் யூதர்களை பார்த்திங்கன்னா கொண்டு குவிச்சிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து வெறுப்பை காட்டுறாரு அப்படின்னா அவர்கள் வந்து என்ன பாவம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுது நமக்கு வந்து தெரியல. வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிட்லர் அவர்கள் போலாந்து அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நாட்டின் மீது பார்த்திங்கன்னா படையெடுத்து போகிறாரு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த போலாந்து அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு நாட்டில் பார்த்திங்கன்னா அதிகமான யூதர்கள் இருக்காங்க. ஸோ அவர்கள் வந்து அழிச்சு வச்சிடணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் பார்த்திங்கன்னா இவர் வந்து போர் எடுத்து போனதாக வந்து சொன்னாங்க. அந்த ஒரு வாரம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் கூட நெருக்கமாக இருந்த ஒரு சில நாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆப்போசிட்டாக வந்து திரும்புகிறாங்க. குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ், இங்கிலாந்து, ரஷ்யா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவர் கூட ஓரளவுக்கு வந்து நட்பாக இருந்த நாடுகள். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு அப்பாவி கண்ட்ரி மேலே வந்து நீ இந்த மாதிரி வந்து போர் தொடுத்து போகிறே நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வந்து அவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆப்போசிட்டாக திரும்பி அவர்கள் எல்லாரும் இந்த மாதிரி வந்து ஜெர்மனி வந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அந்த சூழ்நிலை வந்து சமாளிக்க முடியல. ஸோ அந்த ஒரு சூழ்நிலை சமாளிக்க முடியாத இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1945 ஏப்ரல் 20 ஸோ அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா அவரோட 56வது பர்த்டே. April 28 பார்த்தீங்கன்னா ஈவா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா இவர் வந்து மேரேஜ் பண்ணுறாரு. இவருக்கு ஆல்ரெடி 2 மேரேஜ் இருக்குது. 3வது பார்த்தீங்கன்னா இந்த ஈவா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணுறாரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பர்த்டே, அந்த ஒரு பர்த்டே வந்து செலிப்ரேஷன் பண்ண முடியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மேரேஜ் ஆகுது. என்ன தான் வந்து லவ் மேரேஜ் பண்ணாலுமே அவருக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சந்தோஷம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய நாடு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு அரசின் கீழே வந்து போகக்கூடிய சுச்சுவேஷன். ஸோ வந்து உணர்ந்தவர் என்ன பண்ணுறாருன்னா நாம் அந்த நாடு கீழே வந்து அடிபணியக்கூடாது, அவர்கள் அவர்கள் கையால் வந்து இறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 28 அவருக்கு வந்து மேரேஜ் ஆகுதுன்னா April 30 வந்து முடிவு பண்ணுறாரு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மருந்து எடுத்து இந்த மாதிரி வந்து ஈவா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய கையால் வந்து கொடுத்து இதை வந்து குடிச்சிரு அப்படின்னு சொல்லி வந்து அந்த பொண்ணு கூட கொடுத்ததாகவும், ஸோ ஈவா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மருந்து குடிச்சு இறந்து போனதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஹிட்லர் அவர்கள் என்னதான் ஆனாலும் சரி நாம் அவங்ககிட்ட வந்து மண்டியிடக்கூடாது, நம்ம வந்து கம்பீரமான ஒரு நபர் அப்படின்றது வந்து ஒரு குறிக்கோளாக இருந்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரும் வந்து விஷம் குடிச்சு இறந்ததாக வந்து சொல்கிறாங்க. ஆனால் இன்னைய வரைக்குமே அந்த ஒரு முழுமையான தகவல் வந்து எங்கேயுமே வந்து சொல்லப்படல. இவர் இறந்து கிட்டத்தட்ட 1978 சம்திங் நினைக்கிறேன் அவர் இறந்து அவருடைய சாம்பலை வந்து எடுத்து செக் பண்ணி இந்த மாதிரி வந்து இவருடைய அந்த உடலில் வந்த இந்த சாம்பல் தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணதாக சொன்னாங்க. அதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சா. ஹிட்லர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இவருடைய மரணம் எப்படி நடந்தது அப்படின்றது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குரிய இருக்குது. 1978 தான் இவர் வந்து இறந்துருக்காரு. ஆமாம், இவர் வந்து எரிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. எப்படி இறந்தார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குரியா இருக்குது. சிலர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து துப்பாக்கியால் சுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா இவரே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மற்றொரு காலில் மண்டியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து சரியான ஒரு தகவல் வந்து கிடைக்கப்படல. நான் வந்து நிறைய விஷயம் வந்து சொல்லலாம்னு நினச்சேன் பட் வந்து என்னால் வந்து சொல்ல முடியல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய திக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் மிகப்பெரிய கண்டென்ட் வந்து பேசுகிறேன். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு நபர் சர்வாதிகாரி ஹிட்லரை பற்றி பேசுகிறேன் அப்படின்றப்போ ஒரு சில வார்த்தைகள் வந்து மிஸ் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக நிறைய தவறுகள் வந்து சொல்லியிருக்கேன் எனக்கு தெரியுது. சரி, இருந்தாலும் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். பின் வரக்கூடிய நாட்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து திருத்திக்க ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். கூட பில்லிங் கொடுத்துருந்தேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.